வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனம் வேதங்கள் மற்றும் பண்பாட்டு ஆய்வகம் அதனுடைய தலைவர் பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய மௌலானா ஷாஹுல் அஹ்மத் ஹஜ்ரத் அவர்களே, இந்த சிறப்புக்குரிய வாழ்த்தரங்கத்தில் பங்கேற்று நிறைவுரையாற்ற அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய நண்பர் திருச்சி சிவா எம்பி அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கிற அருமை நண்பர் கருப்பையா அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகள், முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பெரும் விழாவை இந்த ஒரு நாள் முழுவதுமாக விழாவாக நடத்தி ஏறத்தாழ 11 நிகழ்வுகளையும் மிக அற்புதமாக செய்திருப்பதை பாராட்டுகிறேன். இதில் கலந்து கொள்வதற்கு சாகிர் மௌலானா அமைச்சர் இலங்கையிலிருந்து இங்கே வந்து சிறப்பித்திருக்கிறார். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது இந்தியாவுக்கு மட்டும் நடந்த சுதந்திர போராட்டம் கிடையாது, இலங்கைக்கும் மட்டுமல்ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியில் இருந்த எல்லா பகுதிகளுக்கும் தான் அந்த சுதந்திர போராட்டம். அப்படி இலங்கைக்கும் அந்த போராட்டத்தை நடத்திய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நடைபெறுகிற இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அவரையும் நான் வாழ்த்துகிறேன். சையத் நசீர் அகமது அவர்கள் தி இம்மார்டல் என்கிற அற்புதமான ஒரு நூலை 154 சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாற்று சுருக்கத்தை தொகுத்து அற்புதமாக வெளியிட்டிருக்கிறார். அதை வரலாற்றில் வாழ்பவர்கள் என்று சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிற அன்பு நண்பர்களுக்கு எனது வாழ்த்துகள். நசீர் அவர்கள் இந்த நூலை எழுதி அது வெறும் நூலாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இந்த நூலிலே சொல்லப்பட்ட விடுதலை வீரர்களுடைய படங்களை எல்லாம் காலண்டர்களை போட்டு ஒவ்வொரு மாத காலண்டரிலும் இந்த விடுதலை வீரர்களுடைய படங்களை போட்டு அவருடைய வரலாற்று குறிப்பை எழுதி அது ஒரு பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறார். அதோடு சிறு சிறு அட்டைகளில் இந்த இம்மாற்றல்கள் பற்றி எழுதி அதனை மாணவ மாணவியர் தங்களுடைய புத்தகங்களிலே ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனையும் அவர் பிரச்சாரமாக செய்கிறார். ஆக சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட இந்த பெரியவர்களுடைய நினைவுகளை ஒரு நூல் வடிவத்தில் மட்டும் போற்றாமல் அன்றாடம் அவர்களை பற்றி நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு முறைகளையும் கையாள வேண்டும் என்பதை பற்றியும் இந்த நூலாசிரியர் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். அதனையும் தமிழகத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய கடமை இருக்கிறது, அதனையும் செய்தால் நலமாக இருக்கும்.
மௌலானா அவர்கள் இந்த ஆய்வகத்தின் மூலம் இதனை வெளியிடுவது இந்தியாவிலே வாழ்ந்த சுதந்திர போராட்ட வீரருடைய தொகுப்பாக இருந்தாலும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டிலே இருந்து விடுதலை போராட்டம் நடத்திய வீரர்கள் இதிலே ஒரு 6 பேர் தான் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார், உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறார், கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார், புறவலர்கள் நிறைய பேர் இருக்கிறார். சுதந்திரத்துக்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுத்த சமுதாய புறவலர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அவருடைய பட்டியல் நீண்டது. அதையெல்லாம் தொகுத்து இனி இதனுடைய தொடர்ச்சியாக நூலாக வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனையும் இந்த ஆய்வகத்தின் மூலம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது உலகப் போரின் போது மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் ஜப்பானில் வீழ்ச்சி அடைந்த பொழுது அங்கே சுபாஷ் சந்திர போஸ் இந்திய வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து போராட்டத்தை துவங்கினார் என்று நாம் படிக்கிறோம், பாராட்டுகிறோம். அது தொடங்கிய வரலாற்றிலே ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கிறது. ரங்கூனில் அடக்கமாயிருக்கிற பகதூர் ஷா அவருடைய கபூர், அந்த கபூருக்கு சென்ற ஒரு ஆங்கிலேய தளபதி, நீதானே எங்களை எதிர்த்து போரிட்டு 900,000 ஆங்கிலேயர்களை கொள்வதற்கு காரணமாக இருந்தவன் என்று கூறிக்கொண்டே கபரஸ்தானில் பூட்ஸ்காலால் எட்டி உதைத்தான். இப்படி உதைத்த செய்தி ரங்கூனில் காட்டுத்தீ போல் பரவி இதை கேள்விப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அதே கபரஸ்தானுக்கு சென்று கபரிலே நின்று அழுது, உங்களுடைய கபரில் பூட்ஸ்காலால் உதைத்த அந்த வெள்ளைக்காரன் அவனை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுகிற வரை எனக்கு தூக்கமில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் இந்த இந்தியன் ஆர்மியை ஆரம்பித்தார் என்று வரலாற்றிலே குறிப்பு இருக்கிறது. அதில் சேர்ந்த பெருமக்கள் எல்லோருமே அதிகமான பேர் தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிறார், முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த பல்லப்பட்டி கலீல் ரஹ்மான் மணிமொழி மௌலானா, மறைந்த நாவலர் ஏஎம் யூசுப் சாய் போன்றவர்கள் பரவேலுக்கு தெரியாது. இப்படி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவங்க அந்த படையிலே சேர்ந்து போராடி இருந்த வரலாறு உண்டு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் பல்வேறு பேர், அவற்றையெல்லாம் தொகுத்து வருங்காலத்தில் சையது நசீர் அகமது அவர்கள் பின்பற்றிய இந்த முறையில் தமிழகத்துக்கு தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேசுகிற நேரம் இது இல்லை. நாட்டிலே நிறைய நடக்கிறது. முஸ்லிம்களுக்கு தேசபக்தியை பற்றி சொல்லிக் கொடுக்கிற காலமும் இங்கே வந்துவிட்டது. உலக வரலாற்றிலேயே தேசபக்திக்கு இலக்கணம் வகுத்தது இஸ்லாமிய மார்க்கம்தான். ஹுப்புல் வத்தனி நிஸ்புல் ஈமான், நாட்டு பற்று இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறே தவிர உலகத்தில் எந்த மதத்திலும் சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயத்துக்கு தேசபக்தியை பற்றி, தேசப்பற்றை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதும் இல்லை.
சமுதாயத்துக்கு இன்று நிறைய சோதனைகள் வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 1500 ஆண்டு காலமாக வந்த சோதனைகளை இருந்து மீண்டு சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி சரித்திரங்களாக்கிய பெருமை இந்த மார்க்கத்துக்கு உண்டு. ஆக இந்த மார்க்கம் நிற்கும் வெல்லும் வரலாற்றிலே தொடர்ந்து செல்லும். இந்திய முஸ்லிம்களாகிய நமாம் ஒரு அடிப்படையில் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு விரோதிகள் என்று யார் யார் என்று சொல்லப்பட்டு நிறைய பேர் சொல்லப்படுகிறார். ஆனால் குரானிலும் ஹதீஸிலும் உலமாக்களும் நமக்கு சொல்லியிருக்கிற விரோதி நம்மிடத்தில் தான் இருக்கிறான். ஷைத்தான் தான் உங்களுக்கு விரோதி. அதுவும் முபீன், வெளிப்படையான அந்தரங்கமான விரோதி உங்களுக்கு ஷைத்தான் தான். இந்த சைத்தானியத்தை பின்பற்றக்கூடிய யாரும் நமது விரோதி தான். அந்த விரோதி தான் நமது உண்மையான விரோதி என்கிற உணர்வு தெளிவாக இருக்க வேண்டும். இந்திய முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டுடைய பிரஜைகள், இந்த நாட்டுடைய நல்ல நன்மைக்கும் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவர்கள். இந்திய முஸ்லிம்களாகிய நாம் மறைந்த எங்களது தலைவர் ஈ அகமது சாஹிப் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் ஒன்றிருக்கிறது. இந்திய முஸ்லிம்கள் ஒரு கையில் திருக்குறானை ஏந்தி கொண்டு மற்றொரு கையில் இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும். இந்திய முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கடமை இதுதான். திருக்குறானில் ஒரு கையிலும் இந்திய அரசியல் சாசனத்தை மறுகையிலும் ஏந்தி கொண்டு செல்லுகிற காலமெல்லாம் இந்த சமுதாயத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இந்த விழா ஒரு அஸ்திவாரமாக இருக்குது என்பதை இங்கே தெரிவித்து இந்த அற்புதமான ஏற்பாட்டை செய்வதற்கு மூல காரணமாக இருக்கிற மௌலானா அவர்களுக்கு எனது வாழ்த்தை தெரிவிக்கிறேன். அதோடு இறுதியாக ஒன்று, இந்த ஏற்பாட்டை செய்வதோடு தமிழ்நாட்டிலே உள்ள இந்த நிறுவனம், வேதங்கள் மற்றும் பண்பாடு ஆய்வகம் செய்யக்கூடிய இந்த நிறுவனம், தமிழுக்கும் அரபிக்கும் உள்ள தொடர்புகள், எல்லா மொழிகளுக்கும் இடையிலே உள்ள தொடர்புகளை பற்றி நிறைய பேர் பேசுகிறார். ஆனால் தமிழுக்கும் அரபி மொழிக்கும் உள்ள தொடர்பை பற்றி யாரும் ஆய்வு செய்வதில்லை. அப்படி ஆய்வு செய்யும் போதுதான் தமிழுக்கும் அரபிக்கும், தமிழர்களுக்கும் அரபு நாட்டுக்கும் உள்ள தொடர்புகள் தெரிய வரும். அந்த ஆய்வுக்கும் இந்த நிறுவனம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்ய ஆய்வாளர்களையும் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று தருணத்திலே கேட்டு எனது வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.